நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நம்மளோட லவ் லைஃபே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. Congratulations sir. Thank you Arun. ரஞ்சிதாவுக்கு விஷஸ் சொன்னியா? ஆ சொல்லிட்டேன் சார். ஓகே. ஆனா நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை சார். அட்லீஸ்ட் நீங்க போன்லயாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். அருண், ரஞ்சிதாவை வேலையை விட்டு தூக்கணும்னு உங்க அக்கா போன்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு அந்த நேரத்தில் நான் எப்படி சொல்றது? உனக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான், நான் அதை பத்தி பேசல. அது சரி, ரஞ்சிதாவை மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அது உங்க குடும்ப பிரச்சனை. அவங்கள ஆபீஸ்ல இருந்து விரட்டணும்னு உங்க அக்கா எப்படி என்கிட்ட சொல்ல முடியும்? அது கரெக்டுங்கிற மாதிரி நீயும் ஃபோன் பண்ணி கொடுத்துருக்க சார். இல்ல சார், ஆபீஸ் விஷயத்துல அவ தலையிட கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அவகிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணிட்டேன். அதையும் மீறி வித்யா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் அவளுக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார், வேற வழி இல்லாம தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ரஞ்சிதா இங்க வேலை செய்யறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையிலே அவ இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். ஆபீஸ்ல நாங்க தினமும் பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அவ பக்கம் போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவ்வளவு பயம் இருந்தா ஒன்னதான ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லிருக்கோம். உண்மையை சொல்லணும்னா உன் வேலைக்கு தான் கழுத்து மேல கத்தி தொங்கிட்டு இருந்துச்சு. ரஞ்சிதாவால தான் நீ இன்னும் இந்த வேலையில இருக்க, தெரியுமா? அது சார் என்ன சார் சொல்றீங்க? நீ கொலைகேஸ்ல மாட்டி அரெஸ்ட் ஆனது, ஜெயில கொஞ்ச நாள் இருந்தது, இதெல்லாம் நம்ம எம்டிக்கு சுத்தமா பிடிக்கல. உன் மேல ஒரு நெகட்டிவ் ஒபினியன் வந்துருச்சு. சார், நான் தான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே சார். நிரபராதிரி நிரூபிச்சு கேஸ் விட்டு வெளியே வந்துட்டேனே. அததான் நானும் சொன்னேன், ஆனா எம்டி கன்வின்ஸ் ஆகல. கம்பெனி பிசினஸ்ல பெருசா அச்சீவ் பண்ணி அது மீடியால வந்தா பரவாயில்ல, ஒரு தப்பான விஷயத்துக்காக கம்பெனி பேர் பேப்பர்ல அடிபடுறத அவரால் சுத்தமா ஏத்துக்க முடியல. போதாத குறைக்கு உனக்கு வேண்டாதவங்க எல்லாம் அவர்கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சார் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. சார், நான் இவ்வளவு வருஷமா இந்த கம்பெனிக்காக சின்சியரா ஒர்க் பண்ணிருக்கேன் சார், அத கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? அருண், உன்னோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ தேவையா இல்லையங்கிறதான் கேள்வி. நீ வேண்டான்னு சார் முடிவு பண்ணிட்டாரு. ரஞ்சிதா தான் நீ எவ்வளவு உண்மையா இருந்த, எவ்வளவு நீ உழைச்சிருக்கன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி சாரோட மனசை மாத்திருக்கா. இந்த வேலையை உனக்கு காப்பாத்தி கொடுத்தது ரஞ்சிதா தான். உன் வீட்டு ஆளுங்கிட்ட இதை எடுத்து சொல்லி கொஞ்சம் புரியவி. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ ஆடாத, புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்? வாங்க சந்தோஷ். கங்கிராட் சார். தேங்க்யூ சந்தோஷ். எப்ப சார் அங்க சார்ஜ் எடுத்துக்க போறீங்க? அடுத்த வாரம். ஓ அப்படியா? அப்புறம் ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏன்பா, அருண் என்ன ஜாலி ட்ரிப்பா போயிட்டு வந்தான், அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. தயவு செய்ய அந்த கேஸை பத்தி யாரும் விசாரிக்க கூடாது, அப்பதான் இவனும் அதுல இருந்து வெளியே வருவான். புரிஞ்சுதா? அருண், டேக் கேர். ஓகே. மேல அப்படியே அக்கறை பொங்கி வழியிற மாதிரி பேசுறாரு. அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா மேனேஜர் ப்ரமோஷனை உனக்கு வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? சந்தோஷ், அந்த கேஸால தான் என் மேல பிளாக் மார்க் விழுந்துச்சுல, அப்புறம் எப்படி எனக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? சரி அருண், கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சதுனால ஓம் பேரை ரெஃபர் பண்ண முடியாது. அப்போ என் பேரை சொல்லிருக்கலாம்ல? எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா உனக்கு அப்புறம் நான் தானே இருக்கேன். சீனியாரிட்டி படி எனக்கு தானே அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கணும். அந்த ரஞ்சிதாவுக்கு எப்படி போச்சு? நீ தான் ரஞ்சிதாவை இங்க கொண்டு வந்து சேர்த்த. அவ ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகல, அவளுக்கு எப்படி? சாரி, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நம்மள மாதிரி ஆம்பளைங்களுக்கு படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாம் இருந்தும் வேஸ்ட் தான். ஆனா லேடிஸுக்கு அவங்க
லேடிங்கிற ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படியோ ஆளுங்களை கவர் பண்ணி மேல வந்துடுறாங்க. சந்தோஷ்.